السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا سدنزل عَلَيْهِمُ الملیکہ اللہ تخاف و علّۃ تحظن و اب شروب الجنت اللّی قندنت عدون صدق اللہ الدیم و قارن نبی و حبی عنا و شفیع عن مولانا محمد صلی اللہ علیہ وسلم کو من خواف ادلج امن عدلج بلغل منزل علیہ النصلۃ الطلّہ غالیہ علیہ صدق رسول اللہ اللہ علیہ وسلم டிவி நேர் நெஞ்சங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய எல்லாம் அமலை விட அல்லாவுக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு அமலொன்று இருக்கும் என்றார் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் இபாதத்துகள் விட அதிகமான இபாதத்துகளை செய்வதை விட அல்லாஹ் விரும்புகின்றான் அந்த மனிதன் பாவத்தை விட்டு தூரமாக வேண்டும் இரண்டால் ஒரு மனிதன் அதிகமான இபாதத்துகள் செய்கின்றான் நல்ல அமல்கள் செய்கின்றான் ஏனே எத்தனையோ நல்ல அமல்கள் செய்கின்றான் இருந்தாலும் தனது வாழ்க்கையில் பாவத்தோடு பிணைந்தவனாக இருக்கிறான் பாவத்தோடு சேர்ந்தவனாக இருக்கிறான் பாவம் தான் தனது மூச்சாக இருக்கின்றது அப்படி என்று இருக்கும் பட்சத்திலே அவனுடைய விவாதத்துக்கு எந்தவிதமான ஒரு பிரயோஜனம் இல்லாத நிலையை நாம் காணுகின்றோம் அவருடைய விவாதத்தின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் பிரதிபலனும் ஏற்படாது ஏனென்றால் அவனுடைய அனைத்து இபாதத்துகளும் அழிக்கக்கூடியதான் மனிதன் செய்யக்கூடிய பாவம் அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெருமக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் ஒரு மனிதன் விபாதத்து செய்கின்றான் பலவிதமான விபாதத்துகளை செய்து பாவம் செய்யும் பொழுது அந்த இபாதத்துகளோடு அவன் பாவம் செய்யும் பொழுது அது எந்தளவு ஒரு அசிங்கமானதாக இருக்கும் என்று சொல்லி பெருமக்கள் விளங்கப்படுத்தும் போது சொல்லுகின்றார்கள் அவனுக்கு ஒரு வெள்ளை ஆடையில் ஒரு அழுக்கான கருப்பு நிற ஒரு மாக் ஒரு அடையாளம் அது இடப்பட்டால் எப்படி இருக்குமோ அதை போல் ரொம்ப மோசமாக மிக பசு பரிசுத்தமான ஒரு வெள்ளை ஆடையில் ஒரு நிறம் பூசப்பட்ட ஒரு சிறிய மாக்கின் மூலமாக ஒரு சிறிய ஒரு அடையாளத்தின் மூலமாக அப்படியே அந்த ஆடையின் அது அழகு என்பது இல்லாமல் ஆக்கப்படுவதை போன்று இப்படி மனிதர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுக்கு நிலைமைகள் இப்படி தான் வருகின்றது அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் குரான்லே சொல்லும் போது வதரு வல் பாத்தினா அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அல்லாவுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய விவாதத்தை விட அந்த மனிதன் பாவம் செய்யாமல் இருப்பதை விரும்புகின்றான் சொல்கின்றான் வெளிரங்கமான பாவங்களை வாழ்க்கையில விட்டுடுங்க வெளிரங்கமான பாவங்கள் என்றால் நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் போதை பொருள் பாவிப்பது அறமான தொடர்பிலே ஈடுபடுவது இப்படி எத்தனை உடையத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அல்லாஹ் சொல்கின்றான் வெளிரங்கமான பாவத்தையும் விடுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறைவான பாவத்தையும் விட்டு விடுங்கள் குரான் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் ஒரு சிலர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றது அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றது என்று உள்ளத்துடைய நோயை பற்றி அல்லாஹ் குரான்லே பேசுகின்றான் அன்பான அவர்களை அல்லாஹின் நல்லடி இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் அல்லாஹ் குரான் சொல்லுகின்றான் நீங்கள் வெளிரங்கமான பாவங்களை விடுங்கள் என்று சொல்லுகின்றான் அந்த மனிதன் வெளிரங்கமான பாவங்களை விட்டு விடுகின்றான் வெளிரங்கமான பாவங்களை நாம் சொல்லும் பொழுது பலவிதமான பட்டியல்களை எட்டு கொண்டு போகலாம் இப்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த மறைவான பாவத்தை விட்டு விடுங்கள் அன்பானவர்களை அல்லாவின் நல்லடியார்களே மறைவான பாவம் என்று சொல்லும் பொழுது பாவங்களில் மிக பெரும் மறைவான ஒரு பாவம் தான் பெருமை வாழ்க்கையில் பெருமை அடிப்பதென்பது நாம் பெருமையோடு வாழ்வதென்பது என்பது இது பாவத்துடைய மிக பெரும் மோசமான ஒரு மறைந்த பாவம் என்று சொல்லி பெருமக்கள் சொல்கின்றார்கள் அதனால் குரான் சொல்கின்றான் வெளிரங்கமான மறைக்கப்பட்ட எல்லாம் பாவத்தை விட்டு விடுங்கள் குற ஆள் அல்லா மிக தெளிவாக எங்களுக்கு பாடல் சொல்லி கொண்டு கொண்டிருக்கின்றான் அன்பானவர்களை அல்லாவின் நல்லடியார்களே இமாமுனா ஹசா அலி ரஹமத்துல்லா அலை எஹியா அலுமுத்தின் என்ற அந்த சுத்தமான அந்த கிட்டாவில் பதிவு செய்கின்றார்கள் எப்படி என்றால் அந்த வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவத்தை விட மறைவாக செய்யக்கூடிய பாவம் இருக்கின்றதே இது வெளிரங்கமான பாவத்தை விட எழுவது மடங்கு ரொம்ப மோசமானது இந்த வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவம் எழுவது மடங்கு அதாவது மறைவான செய்யக்கூடிய பாவத்தை விட மறைவான செய்யக்கூடிய பாவம் என்பது ரொம்ப மோசமானது இமாம் கசா அஹமத்துல்ல விளங்கப்படுத்துறாங்க அதாவது ஒரு மனிதன் வெளிரங்கமாக பாவம் செய்கின்றான் அவனுடைய பாவத்தை விட உள்ளத்துல அதாவது உள்ளத்துடைய ஊசலாட்டம் நோயுடைய பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் இந்த பாவம் என்பது ரொம்ப மோசமானது மம் கசால் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக மிக மோசமான மனதுடைய பாவத்தில் ஒன்றுதான் பெருமை அடிப்பது இந்த பெருமை என்பது மனிதனை அழைத்து போடக்கூடிய ஒன்று இந்த பாவம் ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்கும் வரை அவனுடைய எந்த இபாதத்துகளும் கபூல் செய்யப்படாத நிலைமையில் அவனுடைய அதாவது இபாதத்துகள் அனைத்தும் அவனுடைய முகத்திலே அப்படியே தூக்கி வீசப்படும் என்று சொல்லி பெருமக்கள் அதற்கு வியாக்கியானங்கள் சொல்லுகின்றார்கள் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக மிக தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் புற அந்த அதாவது பெருமை அடிப்பதை பற்றி சொல்லுகின்றான் அதாவது உயிரும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சல்ல அல்லாஹ் அலிஸ் சொன்னார்கள் மன்கான் கல்வி யாருடைய உள்ளத்தில அணுவலவும் இருக்குமோ மிரல் கிபிர் பெருமையில அணுவலகம் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ ஜ அந்த மனிதன் சொர்க்கம் நுழைய மாட்டான் எவ்வளவு விபாதத்துகள் செய்தாலும் சரி எவ்வளவு நல்லாமல்கள் செய்தாலும் சரி அவனுடைய உள்ளத்தில் பெருமை அந்த பெருமை என்பது அவருடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவனால் சொர்க்கம் நுழைய முடியாது இன்னும் சொன்னார்கள் சல்லி சொல்லம் அவன் பெருமை உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அடியான் சொர்க்கத்துடைய வாடையையும் நுகரமாட்டான் சொருக்கத்துடைய வாடையும் நுகரமாட்டான் ஏனென்றால் பெருமை என்பது மனிதனை அப்படியே அழித்து போடக்கூடிய மிக மோசமான ஒரு பாவம் என்று சொல்லி மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் செல்லல்லா அவர்கள் இந்த ஹதீஷின் மூலமாக மிக விளங்கு தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார்கள் அன்பானவர்களை அல்லாவின் நல்லடியார்களே எங்களுக்கு தெரியும் அபு அப்துல்லா உந்துலூசி ரஹமத்துல்லா அலே என்று சொல்லி மிக பெரும் ஒரு மகான் எப்படி என்றால் ஏழு கராத் சபஹ கராத் என்று சொல்லக்கூடிய ஏழு கராத்தில் ஓதுவதில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு இமாம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் ஹதீஸ்களை பாடமாக்கியவர் அதாவது பத்தாயிரம் மாணவர்களுடைய உஸ்தாத் இந்த அபு அப்துல்லா உந்துருசி ரஹமத்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரும் மகான் எத்தனையோ ஹதீஸ்களுடைய சனதுகளோடு ஹதீஸுடைய ராவிகளோடு பாடமாக்கிய மிக பெரும் மேத அல்லாஹுடைய இறைநேசர் அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு தடவை என்ன செய்கிறாரண்டா இந்த இறை நேசர் அல்லாவுடைய இறைநேசர் ஒரு பயணம் போகிறாரு அந்த பயணத்தில் தொழுகையுடைய நேரம் சொல்லப்பட்டு அதான் சொல்லப்பட்டு தொழுகையுடைய நேரம் வருது இந்த மனிதன் என்ன செய்கிறாரண்டா புனிதமான தொழுகையை தொழுவதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறாரு ஒரு மனிதன் கிட்ட வழி கேட்கிறாரு தண்ணி இல்லை இப்போ நாங்கள் எப்படியாவது தண்ணீரை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் எங்கே வழிகள் இருக்கு கேட்கிறார் அப்போ ஒரு மனிதர் இந்த பக்கத்தில் நீங்கள் போனால் ஒரு கிணறிக்கும் அங்கே உதவு செய்யலாம் உங்களுக்கு தொழுவலாம் என்று சொல்லி வழி காட்டுறாரு இந்த மனிதனும் அப்படியே போகிறாரு அங்கே போய் பார்க்கும் பொழுது ஒரு கிணறிக்குது அந்த கிணறுக்கு பக்கத்தில் ஒரு சில பெண்கள் அதாவது குளித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பெண்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள் வந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால் வந்த இமாம் அபு அப்துல்லா உந்து ரஹமதுல்லா அலே அவர்கள் எல்லா மாணவர்களையும் பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து ரசித்துக்கொண்டு எல்லா மாணவத்திலே சொல்லுகின்றார் நீங்கள் எல்லாம் திரும்பி போங்க நான் இப்போ வரமாட்டேன்றாரு மாணவர்கள் சொல்கிறாங்க உஸ்தாத் நீங்கள் வாங்க நீங்கள் ஒரு மிகப்பெரும் ஆலிம் நீங்கள் அல்லாவுடைய ஒரு வழி நீங்கள் இப்படியான தவறில் ஈடுபட்டுட வேண்டாம் நீங்கள் வாங்க எங்களோட என்று சொல்லி எல்லா மாணவர்களும் உஸ்தாது அழைக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார் இந்த பெண்ணை நான் அடையாமல் வரமாட்டேன் இந்த பெண்ணை நான் அடையாமல் நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவர் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறாரு அதற்கு பின்னால் இந்த மாணவர்களும் அப்படியே கவலையான நிலைமையில திரும்பி வாராங்க இவர் என்ன செய்கிறார்கா அந்த பெண்ணோடு பேசுகிறாரு நான் உன்னை திருமணம் முடிக்க விரும்புகிறேன் அந்த பெண் சொன்னா நீ என்ன திருமணம் முடிக்கிறதாக இருந்தா என் தந்தையுடைய அனுமதியோனும் அப்போதான் திருமணம் முடிக்க முடியும் இவர் தந்தை கிட்ட போய்ட்டு பேசுகிறாரு தந்தை என்று சொன்னா ஒரு மாற்று மதத்துடைய ஒரு தலைவர் ஒரு மாற்று மதத்துடைய தலைவர் தந்தை சொல்றாரு எனது மகளை முடிச்சுத்தாரேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனைண்டா இந்த காட்டில் பண்டிகள் இருக்குது பன்றிகளை மேய்கோணும் ஒரு இமாம் பல அதிஷ்கர பாடமாக்கியவர் சப கலாத்தில் குரான ஓதியவர் இவருடைய நிலைமை எப்படி மாறுதுன்றா பண்டிகை மேய்க்கிறதுக்கு இப்போ தயாராகிறாரு பண்டிகை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போகிறாரு பண்டிகை மேய்க்கிறாரு பல வருடங்களாக பண்டிகை மேய்க்கிறாரு இவருடைய ஒரு மாணவன் தான் இமாமுனா ஷிபிலி ரஹமத்துல்லா அலை இமாமுனா ஷிபிலி அலை பல வருடங்களுக்கு பின்னால் தனது ஒஸ்தாதை தேடி போகிறாரு ஒஸ்தாதை தேடி போகும் பொழுது ஒஸ்தாத் அவர்கள் பண்டி மயித்து கொண்டிருக்கிறாரு எத்தனையோ ஹதீஸ்களை பாடம் ஆக்கியவர் மிகப்பெரும் ஆலிம் மிகப்பெரும் அல்லாவுடைய இறை நேசர் அதே போல் சப ஏழு விதமான முறையில் அக்கராத்தை ஓதக்கூடியவர் ஒரு அறிவாளி இவருடைய நிலைமை இப்படியாக ஆகுது அவரிடத்தில் கேட்கப்பட்டு ஒஸ்தாத் நீங்கள் இந்த இடத்துல நிற்க வானும் நீங்கள் பொருத்தமான ஒரு ஆளி நீங்கள் வாங்க எங்களோடு என்று அழைக்கும் பொழுது அவர் சொன்னார் என்னால் வர முடியாது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கு கடைசியாக இப்போ ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான் பாடமாக இருக்குது எனக்கு இப்போ ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான் பாடமாக இருக்குது யார் அதாவது இந்த மார்க்கத்தை விட்டு மாறுகிறாரோ அவர் கொலை செய்யப்பட வேண்டும் இந்த மா அதீஸ் மட்டும்தான் என் உள்ளத்தில் இப்போ பாலமாக பதிஞ்சிருக்குது சொன்னார் உஸ்தாத் நீங்கள் எங்களோட வாங்க அழைக்கும் பொழுது அவர் சொன்னார் நான் வரமாட்டேன் அந்த உஸ்தாத் சொல்கிறாரு ஏண்ட இந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு மாற்று மதர் ஒரு அதாவது ஒரு அதாவது ஒரு ஃபாதர் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு வெள்ளை நிற ஆடைகளை அணிந்தவராக வெள்ளை நிற ஆடைகளை அணிந்தவராக ஒரு பட்டியை கெட்டு கொண்டு அப்படியே பாதையில் போகிறாரு அந்த மனிதனை பார்த்து நான் என்ன கல்வியில் நினச்சேன் இந்த கருப்பு பட்டி அதை துமரதிகெல்லாம் உடைய காலத்தில் இவர்கள் அடி அதாவது அடிமைத்துவத்தை அடிமைத்துவத்துடைய சொந்தக்காரர்கள் என்பதற்காக வேண்டி அடையாளமாக கெட்டப்பட்ட கயிறு அந்த கயிறை இவர்கள் கௌரவமாக அடைந்து செல்கிறார்களே அதை பார்த்துதான் நான் அவரை ஒரு ஏளனமான பார்வையிலே பார்த்தேன் அப்படி அவரை பார்த்த ஒரே ஒரு காரணத்தினால் தான் எனது ரப்போ அல்லாஹ் என்னை இப்பொழுது இந்த நிலையிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னார் அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் எப்பொழுது தன்னை பெரிதாக நினைப்பானோ நான் எல்லாம் கொடுக்கப்பட்டவன் நான் அறிவாளி நான் ஒரு ஆலிம் நான் ஒரு ஆம்பித் நான் ஒரு வணக்கசாலி நான் எல்லாம் என்று நினைப்பானோ அப்பொழுது அல்லா அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தே தீருவான் இன்றைக்கு நாம் பார்க்கும் எத்தனையோ செல்வந்தர்கள் கூட நான் தான் நான் தான் நான் தான் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வரலாறின் மூலமாக நமக்கு விளங்குது யாரெல்லாம் தனது வாழ்க்கையில நான் என்ற மமதையோடு நான் என்ற பெருமையோடு அவர்கள் வாழ்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை சோதிக்கக்கூடிய முறை என்பது அதை இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி வரலாறுகள் ம நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது அன்பானவர்களை எல்லா விளையாடியார்களே பெருமக்கள் சொல்லுகின்றார்கள் பெருமை என்பது நாலு வகைப்படும் பெருமை என்பது நாலு வகைப்படும் அதில் ஒன்றாவான் உஜுப் உஜும் என்று சொல்லும் பொழுது தற்பெருமை உஜும் என்றால் தற்பெருமை இது எப்படி என்றால் நான் 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 என்ற அந்த உணர்வு தான் இந்த உஜு செய்தித்தாளிடத்திலே இந்த சிபத்தி இந்த தன்மை தான் வந்தது நான் 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 என்ற அந்த தன்மை வந்தது அல்லாஹ் அவனை வெளியே அனுப்பினான் பெருமையுடையவன் எங்களிடத்திலே வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சைத்தானை விரட்டிவை ஏன் காரணம் என்று சொன்னால் இந்த பெருமை மிக குறிப்பாக நான் என்ற மமதை இரண்டு சொல் இரண்டாக சொல்வார்கள் கெபுர் கெபுர் என்று சொல்லும்போது நான் அவனை விட நான் அவரை விட கண்ணியமானவன் இவரை விட கண்ணியமானவன் அவர்களை விட கண்ணியமானவன் இவர்களை விட கண்ணியமானவர் அவட்ட அந்தஸ்தை விட எனது அந்தஸ்து என்பது அது உயர்ந்தது என்று சொல்லுவதுதான் கிபிர் என்றுவார்கள் பெருமக்கள் பெருமையை நான்கு வகைப்படுத்துகின்றார்கள் ஒன்று ஒஜுப் ஒஜுப் என்று சொன்னால் நான் என்று மமதை உள்ளவர்கள் சைத்தா நலத்தில் ஐதான் வந்தது இரண்டாவது கிபுர் கிபிர் என்றால் என்னை விட அவரை விட நான் என்னை விட அவர் அவர் என்னை விட தாழ்ந்தவர் நான் அவரை விட உயர்ந்தவன் என்று சொல்லி வருவது இது கிபிர் ஷெய்தான் இப்படிதான் சொன்னான் ஆனால் ஹைரும் மின் ஆதம் ஆதமை விட நான் சிறந்தவன் என்றால் நான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நெருப்பினால் அவர் படைக்கப்பட்டிருக்கிறது மண்ணால் என்று சொல்லி நான் என்ற வார்த்தையோடு நான் அவரை விட அந்த விட என்ற வார்த்தை வருவோம் அதுதான் சொல்லுவார்கள் அதுதான் கிபுர் என்று சொல்லுவார்கள் மூன்றாவதாக சொல்கிறார்கள் தக்கப்புர் தக்கப்புர் தக்கம்பூர் என்று சொன்னால் அதுவும் பெருமை அது ஏன் ஏன் என்று சொல்லுவார்கள் நான் ஏன் அவரிடத்தில் பேச வேண்டும் நான் ஏன் அவரிடத்தில் கேட்க வேண்டும் நான் ஏன் அவரை பின்பற்ற வேண்டும் நான் ஏன் அவருக்கு வழிபட வேண்டும் அவர் சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று சொல்லுவது தான் தக்கம்பூர் என்று சொல்லுவார்கள் அப்படிதான் செய்தானும் சுஜூதுடைய சந்தர்ப்பத்தில் நான் ஏன் அவருக்கு சுஜூத் செய்ய வேண்டும் ஆதம் அவர்களுக்கு நான் ஏன் சுஜூத் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஏன் நான் என் செய்ய வேண்டும் நான் என் வழிபட வேண்டும் நான் என் அவருக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று ஏன் என்று வருவதுதான் சொல்லுவார்கள் பெருமக்கள் தகப்பூர் ஆயுத உயிர் விழா கண்மை நாயகன் சொன்னார்கள் மண் தகப்பர வல்லா யார் பெருமை அடிப்பார்களோ நான் செய்வதா நான் அவர்கிட்ட பேச்ச கேட்கிறதா நான் இவர்கிட்ட பேச்சை கேட்கிறதா நான் இவருக்கு வழிபடுறதா அவருக்கு வழி பண்றதா என்று உள்ளத்துல வருதா அல்லாஹ் உங்களை அப்படி கீழே போட்டு விடுவான் அல்லாஹ் இழிவுபடுத்தி கீழே போட்டு விடுவான் உங்களை நாம் வழிபடுவோம் நாம் அப்படி பணிந்து போவோம் என்று சொல்லி யாரெல்லாம் இப்படியான கோட்பாட்டில் செல்வார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவார் என்று உயர்மையிலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா வலைசல் மூன்றாவது தான் நான்காவது நான்காவதுதான் இஸ்திக்பார் என்பார்கள் இஸ்திக்பார் என்றால் எனக்கு கிடைக்க இல்லாட்டியும் அவனுக்கும் கிடைக்கக்கூடாது எனக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்க கூடாது அப்படி என்று நினப்பதுதான் இஸ்திக் பார் இதுவும் பெருமையுடைய வகை ஷைத்தானும் சொன்னான் எனக்கு கிடைக்கிற சொர்க்கம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது யாருக்கும் கொடுக்கப்படாத சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி செய்தான் இஸ்திக் பார் தான் பேசினான் அன்பானவர்களே அல்லாவின் அடியார்களே எதுவும் பெருமை ஒரு வகை எனக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்கக்கூடாது நான் பெறாது அவன் பெறக்கூடாது நான் அடையாது அவன் அடையக்கூடாது என்று நினைப்பது எதுவும் பெருமை எதுக்கு சொன்னாங்க சொல்லலாஹோ அரைவர் செல்ல இந்த குணம் உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள் அதனுடைய வாடையை அனுபவிக்க மாட்டார்கள் என்றார்கள் அன்பானவர்களை அல்லாவின் அடையாளர்களே அதே போன்னும் ஒரு மனிதன் பெருமை அடிப்பதற்கு ஆறு விடயத்தில் தான் பெருமை அடிப்பான் அதில் ஒன்றாவது அழகு ஒரு மனிதனுக்கு அழகையின் மூலமாக பெருமை அடிக்கின்றான் நாம் வலமையிலே பார்க்கின்ற ஒரு மனிதன் அழகாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெருமை வருகின்றது அன்பானவர்களே அல்லாவின் யார்களே அதில் பெருமை வரக்கூடாது அபுலகுக்கு பெருமை வந்தது அழகு அதிகமான அழகு கொடுக்கப்பட்ட ஒரு அழகு ராஜாவாக இருந்தான் அபுலகம் அந்த அபு லஹபை அல்லாஹ் குர்வானிலே சொல்லும்போது அவன் நாசமடையட்டும் அவனுடைய இரு கைகள் நாசமடையட்டும் அவனுடைய மனைவி நாசமடையட்டும் என்று அல்லாஹ் அபு அபுலகம் மிகவும் அழகு கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறான் அன்பானவர்களை அல்லாவினிகளே அல்லாஹ் அவனுக்கு அழகை கொடுத்து எப்படி சோதித்தான் என்றால் அவனுடைய மரண சந்தர்ப்பத்திலே அவனை ஒரு கம்பினால் எடுத்துதான் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய அந்த மரணத்துடைய துருமாற்றம் படக்கூடாது என்று அதாக அவன் அடித்த அந்த பெருமைகளுக்கெல்லாம் அப்படியான கேவலத்தை கொடுத்தான் என்று சொல்லி வரலாறுகள் மிக தெளிவாகவே பேசிக்கொண்டிருக்கின்றது எனவே அன்பானவர்களே அல்லாவின் நல்லாடியார்களே இரண்டாவது விடயம்தான் அதாவது கமாலியத் யாருக்கெல்லாம் கமாலியத் பூர்ணத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ இவர்களும் பெருமை அடிப்பார்கள் எங்களிடத்திலே வாகனம் இருக்கின்றது எங்களிடத்திலே சொந்த வீடு இருக்கின்றது எங்களிடத்திலே பொருள் இருக்கின்றது எங்களிடத்திலே எல்லாம் இருக்கின்றது இதுவும் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு வழி இதுவும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது மூன்றாவது ஒரு மனிதன் பெருமை அடிக்கக்கூடிய இடம்தான் அறிவு இல் இந்த இல்மின் மூலமாக பெருமை வரக்கூடாது அதனால்தான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவர்கள் புனிதமான இல்முடைய சபைகளில் ஆரம்பமாக ஓதுவாங்க சுபகான கலா எல் மலனா இல்லாம அல் அந்தனா எனக்கிட்ட எந்த அறிவும் இல்லை நீ சொல்லி கற்று கற்றுத்தந்த அறிவு மட்டும்தான் இருக்குது அது இல்லாமல் வேறு எந்த அறிவும் இல்லை என்று சொல்லி அதர் மாலிக் ரஹமத்துல்லா அலை எல்முடைய சபையில் ஆரம்பமாக சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் எங்கள்ட திறமை எங்கள்ட அந்தஸ்து எங்கள்ட அறிவு எங்கள்ட திறமை எங்கள்கிட்ட ஆற்றல் என்று சொல்லி பேசுகின்றோம் குருகான் நமக்கு படிச்சு அல்லம் அல்லம்தனா நீ எங்களுக்கு எதை சொல்லி தந்தியோ அதுதான் அறிவு அது இல்லாம எங்களுக்கு அதுக்கு மிச்சம் எந்த அறிவும் இல்லை என்று மிக தெளிவாக குருவான் நமக்கு சொல்லி தருகின்றது மூணாவது ஒரு மனிதன் அப்படியே பெருமை அடிக்கிறதாக இருந்தால் சதக்காவின் மூலமாக தான தர்மங்கள் கொடுப்பதின் மூலமாக பெருமை அடிக்கின்றான் சொன்னார்கள் ஒரு மனிதன் பெருமை அடிக்கக்கூடிய இடங்கள் இங்கே தான் அல்லா இந்த இடத்திலே அந்த மனிதனுடைய ஈமானை சோதிக்கிறான் அவருடைய உண்மையான சுயரூபத்தை சோதிக்கிறான் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பெருமை அடிக்கக்கூடாது அதற்கடுத்தது நாலாவது ஐந்தாவது எழுப்பியுமையானால் அமலை கொண்டு பெருமை அடிக்கின்றான் நான் எனது வாழ்க்கையில் தகஞ்ச தொழுகின்றேன் நான் பக்குவமாக இருக்கின்றேன் நான் பேணுதலாக இருக்கிறேன் நான் இவ்வளவு திகிர் செய்கிறேன் இவ்வளவு சலவாத்த ஓதுகின்றேன் இவ்வளவு குரான் ஓதுகின்றேன் என்று இதிலேயும் பெருமை அடிக்கின்றான் அன்பானவர்களை அல்லாவின் நல்லடியார்களே பெருமை என்பது அமலில் அடிக்கக்கூடாது அடிக்கின்றார்கள் ஆனால் அடிக்கக்கூடாது என்றார் ஒரு இமாம் இடத்திலே ஒரு மனிதன் வந்து சொல்றாரு நான் ஆசைப்படுறேன் என்று ரெண்டு ரக்காத்துகளை அல்லாஹ் கபூல் செய்யணும் என்று அல்லாஹ் ரெண்டு ரக்காத்த கபூல் செய்யணும் என்று ஏன்ற ஒரு ஆசை அந்த மனிதன் அதைவாம் சொன்னாரு உனக்கு ரெண்டு ரக்காத்த கபூல் செய்யணும் ஆசைப்படுறாய் நான் ஆசைப்படுறேன் எப்படின்றா அல்லாஹ் என்று ரெண்டு சுஜூத கபூல் செய்யணும் என்றே யாருடைய அமல் எப்போ கபூர் என்று தெரியாது நாம் செய்கிற அமல் எல்லாம் கபூலுக்கு அர்த்தமும் இல்லை எனவே ஒவ்வொரு மனிதர்களும் கபூலியத்தை விரும்புகிறாங்க பயப்படுறாங்க நாங்கள் வெறுமனே அமலை செஞ்சு போட்டு பெருமை அடிப்போம் என்று சொன்னால் அந்த அமல் என்பது நமது முகத்திலே குப்பை அப்படியே சுருட்டி வீசப்படும் அன்பானவர்களே அல்லாவி நல்லடியார்களே அதனால் தான் பாருங்க நாம் தொழுகைக்கு பின்னால முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தைன்னா அஸ்துல்லா 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 என் பல சிக்கர்கள் அல்ஹம்துல்லா தொழுகையில பாக்கியம் கிடைச்சி சென்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தலாம் ஆனா அல்லாவுக்கு அந்த இடத்துல நன்றி செலுத்தாம அஸ்துல்லா எல்லாம் மன்னிச்சுடு நாங்கள் கேட்கிறோம் இதோட என்ன காரணம் இது தலைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எங்களோட சிந்தனைக்கு படாதது சிந்தனைக்கு அட்பாட்பட்டது அன்பானவர்களை அல்லாஹின் நல்லே நான் இப்போ அமல் செஞ்சுட்டேன் அதில் பெருமை வந்திருக்கலாம் அதில் குற்றம் குறைகள் வந்தலாம் அதில் ஏதாவது ஒரு தப்பு தவறுகள் வந்திருக்கலாம் எனவே ஏன் அந்த இதுக்கு ஏன் அந்த அமல் கபூலியத்துக்காவின் இசகுப்பார செய்வது இதுதான் எங்களுக்கு உயிரிழமையிலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்வர்கள் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் அடுத்தது தான் பணம் ஆறாவது தான் பணம் பணத்தை கூட ஒரு மனிதன் பெருமை அடிக்கின்றான் அன்பானவர்களை அல்லாஹ் விளையாடியார்களே எமது உங்களுடைய பணம் எல்லாம் இங்கே சென்றது அல்லாஹ் படுத்த பணத்தை குர்வானில் மிக தெளிவாக சொல்கின்றார் காரூனுக்கு அல்லாஹ் இப்படி பணத்தை கொடுத்தான் அப்படி கண்ணியத்தை கொடுத்தான் அவனுடைய அந்த அத ஹசானாவுடைய அந்த சாவியை அல்லா தூக்குவதற்காக வேண்டி இப்படியான அல்லா சொத்து செல்வங்களை நான் கொடுத்தான் அவனுடைய நிலைமையை இன்று அவன் பணத்தின் மூலமாக அனைத்தையும் செய்ய முடியும் சாதிக்க முடியும் என்று ஒரு எண்ணத்தை நினைத்தான் அல்லாஹ் அதை அழிப்பதற்காக வேண்டி அந்த எண்ணத்தையும் அந்த பெருமையும் அழிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அவனுக்கு ஒரு பாடம் படித்து அதாவது கற்பித்து அதாவது உலகம் நாள் முடியும் வரை அவன் இந்த பூமிக்கு கீழால் சூழ அதாவது அப்படியே சூழப்பட்டு கொண்டிருக்கின்றான் அன்பானவர்களை அல்லா நல்லடியார்களே அதில் மூசு அலைடைய காலத்தில் வந்த பிறவனாக இருக்கலாம் அவனும் பெருமை உடையவனாக இருந்தான் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தினான் எனவே பெருமை என்பது சாதாரண மலஜலம் கழிக்கக்கூடிய எங்களுக்கு என்பது அது பொருத்தம் இல்லாது மலஜலத்தை சுமந்திருக்கக்கூடிய எமக்கே ஏன் பெருமை அன்பானவர்களை அல்லாவிடையே எத்தனையோ பெருமை அடித்தவர்களை நாம் பார்க்கின்றோம் இன்று வாழ்க்கையிலே விழுந்தவர்களாக அப்படியே அவர்களுடைய பெருமை எல்லாம் எங்கே சென்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுருங்கி அப்படியே நோயாளிகளாகி அப்படியே அவர்கள் மூளைக்கு ஒதுங்கினார்கள் இதை நாம் வரலாறாக கண்கூடாக பார்க்கின்றோம் எத்தனையோ பேர் நான் தான் நான் தான் என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் என்று எத்தனையோ பேர்கள் எல்லாம் வாக்குவாதம் பேசினவர்கள் இன்று அப்படியே ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றார்கள் எனவே அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே எமது வாழ்க்கையில் இந்த பயங்கரமான பெருமையை விட்டு அல்லா மனைவரையும் பாதுகாத்தல்வானாக எமது வாழ்க்கையில் பெருமை இல்லாமல் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக آمين وآخر دعوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته